ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பஃபெட். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு ரேண்டமான பிளாக் தான். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு அஃபீஷியல் ட்ரிப்காக மும்பை போயிருந்தாங்க. ஸோ அவங்க அங்கே என்ன பண்ணாங்க, நாங்கள் இங்கே என்ன பண்ணோம், எல்லாமே வந்து ஒரு ரேண்டமாக எடுத்து உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் லிட்ரலாக ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மூவி போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு மேலேயே கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரில. பட் நாங்கள் ரெண்டு பேருமே பெரிய மூவி ஃபேன்லாம் கிடையாது. பட் இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்ததுனால போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஃப்ரைடே நைட் வந்து மூவியில் சூப்பராக போயிடுச்சு. இது வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து ஃபேமிலியோட நாங்கள் வந்து இதுக்கு போடுவோம், ப்ரொவிடன்ஸ் மால் இருக்குல்ல பாண்டிச்சேரி, அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து ஊருக்கு போகிறப்பெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ ஹிமானி பார்த்தீங்கன்னா வந்து சரியான வாலு, வீட்டில் ஒரு பொருள் வைக்க மாட்டாள், எல்லாத்தையும் தூக்கி போடுவாள், எல்லாமே பண்ணுவாள். ஆனால் வெளியே போனால் அவ்வளோ ஒரு சமத்தா இருப்பாள். அவளே ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாள். ஆனால் என்ன, இந்த மாதிரி கடைக்கெலாம் வரப்போ ஏதாவது எடுத்து கீழே போட்டால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்ல, அதனால் மட்டும் அவளை கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து நாங்கள் ஷாப் பண்ணோம். ஸோ சும்மா அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போய் சாப்பிட போயிருந்தோம். பெருசாக இங்கேயும் வெளில வாங்கி சாப்பிடல, பிகாஸ் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு 1 வீக்குமே வெளியே தானே வாங்கி சாப்பிடணும், அதனால் சொல்லிவிட்டு சும்மா ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாத்திரம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவளை தூங்க வச்சிட்டேன், பிகாஸ் அவள் விடமாட்டா போகிறதுக்கு. ஸோ அதனால் அவளை வந்து தூங்க வச்சுட்டேன். அவர் நல்லா கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிட்டாரு. ஸோ அவள் எந்திரிச்சோடனே அப்பா அப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தாளா, சரி அவளை வந்து சும்மா பீச்சு கேட்டுட்டு போவோம், பிகாஸ் அவளுக்கு கொஞ்சம் பீச்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பார்த்தே வளர்ந்துட்டால அதனால். ஸோ அதனால் அவளை பீச்சு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா நான் அப்புறம் தங்கச்சி எல்லாருமே வந்து நாங்கள் பீச்சுக்கு போனோம். அண்ட் இப்போ நான் காட்டினேன் இல்லையா, போலீஸ் பூத் வந்து அது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஃபேமஸான மசாலா பூரி, அது வாங்கிட்டு போயிட்டு கொஞ்ச நாளைக்கு பீச்சில் உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இது பேர் வந்து டியூப்ளெக்ஸ் ஸ்டாச்சு. டியூப்ளெக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியோட கவர்னர் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இங்கே வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, லைக் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரிலாம் கூட இருக்கும். நீங்கள் ஒரு டைம் போய் விசிட் பண்ணலாம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக பீச்சுக்கு எண்டில் வந்து இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வந்து இங்கே கொஞ்ச நாளை டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அண்ட் இங்கே வந்து ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சா, ஸோ அதனால் வந்து அங்கேருந்து டைரெக்டாக வந்து அந்த கடல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து போயாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் ஓவராலாக, அது உங்களுக்கு காட்டியிருக்கேன். நிறைய கிட்ஸ் வந்து இங்கே விளையாடுவாங்க. அண்ட் பாப்பா வந்து கொஞ்ச நாள் போயிட்டு அந்த மணலில் வந்து விளையாடி விட்டோம், ஏன்னா வந்து மணலில் விளையாண்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மணலில் விளையாண்டோடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து ஜுரம் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு, லைக் நல்ல ஃபீவர் இருந்தது. பட் வந்து இது மாதிரி வந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லது தான், பிகாஸ் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா பில்ட் ஆகும். இது சான்ஃபை வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு இருந்தோம். பட் வந்து இந்த மாதிரி மணலில் எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா பியூராக இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியல, பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க இந்த கோவிட் சுச்சுவேஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், நாங்கள் அப்படி தான் நினைக்கிறேன். இது என்னோடய பர்சனல் சாய்ஸ் தான். பட் நீங்கள் ஆற்று மணல் அது மாதிரி இல்லாட்டி வீட்டில் வந்து நல்ல மணல்லாம் இருந்துச்சுன்னா அதை கொட்டி கூட விளையாட வைக்கலாம். ஆனால் இது வந்து பாப்பாவுக்கு பயங்கர ஃபீவர் வந்து உண்டாக்கிடுச்சு. பட் அவர் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த டைம். என்ன வேணும், பபிள் வேணுமா, யார்கிட்ட கேட்ட? ஸோ அவள் கேட்ட மாதிரி அவளுக்கு போய் ஒரு பபிளும் அதுக்கப்புறம் ஒரு பாலும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணா ஸோ இப்போ நான் ஷேர் பண்ண போகிறது எல்லாமே வந்து பாம்பேயில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற வீடியோ தான். பாப்பா பிறந்ததுலேருந்து அவங்க ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால இங்கே தான் இருக்காங்களா. ஸோ அதனால் அந்த 1 வீக் வந்து எனக்கு என்னோட அவளுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது.
ஃபீவரே வந்துருச்சு. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அவளை கொஞ்சம் வந்து என்டர்டெயின்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் மீன்வைல் வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் போகிறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க, எப்படி மும்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக அவங்க வந்து அங்கே என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது சும்மா ஒரு 1 செகண்ட் அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஐ தாட் நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட. போனோம். அண்ட் இதுதான் உங்க ஸ்டே பண்ணிருந்த ஹோட்டல், பட் எந்த வீடியோமே நீங்க ஃபுல்லாவே எடுக்கல இல்ல? ஆமா, டைம் இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹோப் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மும்பை போகிறது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமில் போகாதீங்க, ஏன்னா வந்து சரியான மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் பிளான் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது நான் வேணால் பெஸ்ட்டு சீசன் எதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவங்க வந்து மும்பை போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் அவங்ககிட்ட சொன்னேன், எங்கே இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போயிட்டு எனக்கு ஒரு சினிமேட்டிக் ஷாட்லாம் எடுத்துவாங்க, லைக் வந்து புறா பறக்கிற மாதிரி கடல் வந்து அப்படியே ஸ்லோ மோஷன் எடுத்துடுவாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சூப்பரான ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நீங்களே பாருங்கள், ஒரு புறா கூட பறக்க மாட்டேங்குது. அது ஏன்னே தெரில, ஆனால் அந்த படத்துலலாம் காட்டுறப்ப அப்படியே சும்மா அப்படி பண்ணாலே சூப்பராக பறக்கும், பட் வந்து எங்கள் டைம் போல் இது பறக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட அஃபீஷியல் ட்ரிப். ஸோ வந்து ஃபேமிலிலாம் அலோட் கிடையாது, அண்ட் எல்லா எக்ஸ்பென்ஸுமே வந்து ஆஃபீஸே வந்து டேக் கேர் பண்ணிக்கும். லைக் நம்ம ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுறது எல்லாமே, லைக் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஆஃபீஸே வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து எங்களால் போக முடியல, ஆனால் அவங்க நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து அவங்களோட ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் இருக்குல்ல, ஆக்சுவலி இது வந்து எத்தனாவது ஃப்ளோர் சொன்னீங்க? 25th ஃப்ளோர். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மலைலாம் இருந்து செம்ம சீனரியாக இருக்கா, உங்களுக்கு இன்னொரு சைடு அப்படியே காட்டுறேன் பாருங்களேன், அதுவும் நைட்டில் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நைட் வியூ, அதே ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரண்ட் சைடு. இது வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது, லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு இது பார்க்குறப்ப. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். லைக் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது சென்னை, மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் போகிறப்ப அங்கே லாபி இருக்கும் இல்லையா, அந்த லாபியில் வந்து உங்களோட போர்டிங் பாஸும் அதுக்கப்புறம் உங்களோட கார்டு அதை கொடுத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து அன்லிமிட்டட் பஃபெட் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அது நமக்கு திருப்பியும் போட்டு விட்டுருவாங்களாம். அண்ட் சில பேர் வந்து கொஞ்சம் லைக் 10 ருபீஸ்க்குள்ளே மட்டும் மணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பஃபெட் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி என்கிட்ட. ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்கேஸ் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், இருந்ததுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஏர்போர்ட்லலாம் வந்து இந்த மாதிரி எதுவுமே வாங்கி சாப்பிடவே முடியாது, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இவ்வளோ சீப்பாக நல்ல ஃபுட் கொடுக்குறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மும்பை ஏர்போர்ட்டில் எடுத்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அவ்வளோதான். இதோட அவங்க வந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்து நம்ம சென்னைக்கு வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து சென்னையிலேருந்து அவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் பாப்பா என்ன பண்ணா எல்லாமே வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் மாதிரி எடுத்திருக்கேன். அவள் பெருசாக எதுவும் ரியாக்ஷன்லாம் காட்டல, பட் ஸ்டில் அதை நான் எடுத்து வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், அது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அண்ட் அவங்களோட ரிட்டர்ன் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் போட்டிருந்தாங்க, ஃப்ரைடே நைட்டு. பட் அவங்க போன டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர மழை அங்கே, ஸோ லைக் மும்பையில். அதனால் வந்து நிறைய ஃப்ளைட் ஆக்சுவலி கேன்சலே ஆச்சு. ஸோ நாங்கள் பயந்துட்டு தான் இருந்தோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பைலட்டும் சொன்னாராமா, ஸோ வந்து இப்போ கொஞ்சம் கிளைமேட் வந்து சரி கிடையாது, கொஞ்சம் டிலே ஆகி தான் உங்களதே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கும்ல, அவங்களுக்கு இருந்து தான் தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அப்பா அப்படி இருந்தது. பட் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours தான். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க சென்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து பாண்டிச்சேரி வந்தாங்க. அண்டு அங்கேருந்து அப்படியே ஒரு வியூ எடுத்தாங்க, நல்லா இருந்தது. செம்ம டிராஃபிக்காக இருக்க மாதிரி இருக்குல்ல மேலேருந்து பார்க்குறதுக்கே, லைக் வந்து இந்த மாதிரி சிட்டிலாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இன் பர்டிகுலர் வந்து சென்னை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இது நெக்ஸ்ட் டே அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்து வந்திருந்தேன். இது வந்து சிவாஜி ஸ்டாச்சுவில் அங்கே வந்து இறங்கிக்கிட்டாங்க அவங்க. ஸோ வந்து என்னை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா என்னை பார்த்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை, தள்ளு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஒரு ட்ரிப்பை வந்து ஒரு ட்ரிப்பு சேஃபாக போயிட்டு வரது வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு எலிஃபேண்ட் டாய் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க மினிசோலேருந்து. அங்கே போய் மினிசோர் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க, பட் ஸ்டில் அது வாங்கிட்டு வந்து சரி வீட்டுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். Until then it's bye from Thannusheya. Thanks for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை பை.